கருமாரியம்மன் பாமாலை இயற்றியவர் இதய காவலர் பாரத்கௌரவ் தமிழ் வள்ளல் பேராசிரியர் டாக்டர் கீதா சுப்பிரமணியம் அஷ்டலட்சுமி ரூபத்தில் கருமாரியம்மன் பா பாமாலை அமைந்திருக்கிறது ஸ்ரீதேவி கருமாரி அம்மன் என்றாலே லட்சுமியின் ரூபமான கருமாரி அம்மன் என்றுதானே அர்த்தம் பூத்தியிருக்கும் தாமரையை முகமாக பூசுகின்ற மஞ்சள் அதின் மொழியாக பேசுகின்ற மொழி அதுவே கரும்பாக காசினியில் வந்த தான் கருமாறி அம்மா கருமாறே ஆதிலட்சுமி சொல்லுகின்ற சொல்லினிலே பொருளாக சொந்தமெனும் அன்பினிலே துணையாக வெள்ளுகின்ற செயலில் எல்லாம் துணிவாக நல்லதெல்லாம் தருவவள்தான் கருமாறி அம்மா கருமாறி தைரியலக்ஷ்மி கூறுகின்ற சொல்லதுவே அருளாக கூறுகின்ற வரம் அதுவே நிறைவாக ஆடுகின்ற துன்பம் அது மறைவாக சொரு தரும் தாயவள்தான் கருமாறி அம்மா கருமாறி தானிய லக்ஷ்மி நேருகின்ற நன்மை எல்லாம் எமதாக நேமையது என்றும் நம் வழியாக மாறுகின்ற வாழ்வினிலே மருந்தாக பேரு தரும் தாயவளி கருமாறி லக்ஷ்மி கற்றவர்கள் நீலே அறிவாக உற்றவர்கள் உணர்வி நீலே உறவாக வாழ்வி வாழ்வினிலே தவமாக புற்றினிலே வந்த அவதான் கருமாறி அம்மா கருமாறி வித்யாலக்ஷ்மி குன்றினிலே நின்றவனின் தாயாக கொன்றையது சூடியவன் துணையாக மண்டிரிலே ஆடுபவன் மனையாளாய் நன்றதுவே தான் கருமாரி அம்மா கருமாரி சௌபாகிய வீசுகின்ற தென்ற அதில் மனமாக மாசில்லா நலம் கொண்ட மனமாக ஆசி தரும் சொல்லி நிலே வளமாக சுவாசமதில் நின்றவள் தான் கருமாறி அம்மா கருமாறி தனலக்ஷ்மி தேடுகின்ற செல்வமதின் பயனாக பாடுகின்ற பாடலிலே நயமாக நாடுகின்ற மானுடரின் கதியாக நம் வீடு தேடி வருபவள் தான் கருமாரி அம்மா கருமாரி விஜயலட்சுமி ஆக அஷ்டலட்சுமி ரூபத்தில் அமைந்திருக்கும் இந்த பாடல் அனைத்து செல்வங்களையும் தரக்கூடியது முக்கியமாக சொந்த வீடு இல்லாதவர்களுக்கு சொந்த வீடு தரும் பாடல் என்று பலராலும் அறியப்பட்டது ஏனென்றால் கடைசி அந்த நான்கு வரையில் பார்த்தீர்கள் என்றால் தேடுகின்ற செல்வமதின் பலனாக பாடுகின்ற பாடன நாடுகின்ற மாநிலங்க கடியாக நம் வீடு தேடி வருபவளை கருமாறி என்று வருவதால் நம் வீடு என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் கொடுப்பதற்காக இதை சிறத்தையாக படிப்பவர்களுக்கு அந்த அம்மன் சொந்த வீட்டை அருளுகிறாள் என்பது நிதர்சனமான உண்மை அம்மன் அருளால் இந்த ஆடி மாதத்தில் அனைவரும் அருளும் பொருளும் பெற்று மிக மகிழ்வாக வளமோடும் சிறப்போடும் வாழ்வதற்கு அந்த அம்மன் அருளை இறைஞ்சுகின்றேன்